வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். ஜப்பான்ல ஒஹிமி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 100 வயசை தாண்டி வாழ்றது எல்லாமே வந்து சர்வசாதாரணம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 90% பேர் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலையும் ரொம்ப ஆரோக்கியமா அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே ரொம்ப ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கக்கூடிய ஜனங்கள்ல இந்த ஒஹிமி கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் மக்களும் ஒருத்தங்க. சரி, எப்படி இந்த ஐலண்ட்ல மட்டும் இந்த மக்கள் வந்து இவ்வளவு ஹெல்த்தியாவும் அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்காங்க, அதுக்கு உண்டான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி ஹெக்டர் கார்சியா அப்படிங்கிறவரும் அவருடைய ஃப்ரெண்டான மிரால்ஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. பிளஸ் அவங்களை மீட் பண்ணி நிறைய பேர் வந்து சந்திச்சு, அதே மாதிரி ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 100 தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையுமே போய் சந்திச்சிருக்காங்க. சோ இப்படி அவங்க நிறைய நாள் வாழ்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய சீக்ரெட்ஸ ரொம்ப சூப்பர்பா இக்கிகை அப்படிங்கிற ஒரு புக் வடிவத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இக்கிகை அப்படின்னா அது வந்து ஒரு ஜப்பானிய வார்த்தை. சோ அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பா ஒரு அர்த்தம் வந்து சொல்லலாம். சோ இந்த புக்குடைய டைட்டில் பாத்தீங்கன்னா இக்கிகை த ஜப்பனீஸ் சீக்ரெட் டு எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி தான் இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. இது ரொம்ப சூப்பர்பா தமிழ்ல PSV குமாரசாமி அப்படிங்கிறவரால ரொம்ப சூப்பர்பா வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. கிண்டில் எடிஷன்லயும் அவைலபிளா இருக்கு, ஹார்ட் கோட் வடிவிலையும் அவைலபிளா இருக்கு. ஹார்ட் கோட் வடிவத்துடைய விலை பாத்தீங்கன்னா 234 ரூபாய், அதே நேரம் கிண்டில் எடிஷன் வந்து 129 ரூபாய். இந்த புக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய சோல் சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சோ அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே அதுல வந்து நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சோ அந்த ஒரு சோல் சர்ச்சிங்கான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதை வந்து தேட வைக்கும். சோ அதுதான் இந்த புக்குடைய ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த புக்ல ஒரு 10 ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த 10 ரூல்ல டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரூலாச்சும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப அந்த அந்த நாளே ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஆகும், அந்த லைஃபே வந்து ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வெறுமனே அந்த 10 ரூல்ஸ் மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். மொத்த ரூல் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆக்டிவா இருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒண்ணு விவசாயமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டிராயிங் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஃபிஷிங் பண்றதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதை நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா எதுனாலுமே பொறுமையா நிதானமா செயல்படுங்க, எப்பவுமே ரொம்ப அவசரமா ஹரி பரியில இருக்காதுங்க. அதுதான் இந்த ரெண்டாவது ரூல். ஏன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை உண்டு, அதாவது எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் கேன் வெயிட் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சோ அதனாலதான் நீங்க வந்து ஆபீஸ் போறதோ எதுவா இருந்தாலும் ரொம்ப அர்ஜென்ட் ஹரி பரியா போகாம இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் ஏழியரா கிளம்பி ஆபீஸ் போங்க. சோ இந்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூல நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க வந்து பொறுமையாவும் நிதானமாவும் இருப்பீங்க. சோ தட் ரொம்ப ஒரு ஹரி பரியான ஒரு கால சக்கரங்களை கட்டி ஓடுற மாதிரி உங்க வாழ்க்கையை வந்து இருக்காது. மூணாவது மூக்கு பிடிக்க சாப்பிடாதீங்க. எப்பவுமே வயிறு வந்து ஹாஃப் எம்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூடவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய சந்தோஷங்கள் கஷ்டங்கள் ஒரு ஃபன் வேணும் அப்படின்னாலோ கெட் டுகெதர் எதுனாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் அது வந்து முழுமையாகும். சோ அதனாலதான் உங்களை வந்து நல்ல
ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் அஞ்சாவது. ஆறாவது என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்ன நடந்தாலும் முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இருங்க அப்படிங்க. அந்த சின்ன ஒரு புன்னகை வந்து கண்டிப்பா உங்களுக்கும் சரி எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இந்த ஆறாவது பாயிண்ட். ஏழாவது, இயற்கையோட இணையுங்க. சோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எதர் ஒரு காலையிலான ஒரு வாக்கிங் போறதோ, அந்த டைம் ஒரு நேச்சரோட இணைகிறதா, இல்ல அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது ஒரு நேச்சர் ரொம்ப அழகான ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு நீங்க வந்து கேம்பிங் போறதா இருக்கலாம், இல்ல வெறுமனே ரொம்ப வேற ஒன்னும் இல்லைங்க, ஜஸ்ட் வெறுமனே ஒரு சன்செட் ஆகக்கூடிய டைம்ல ஒரு கடலை வந்து ரசிக்கணும். சோ அது கூட ரீகனெக்டிங் வித் நேச்சர் தான். எட்டாவது, என்ன நடந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் அதை செஞ்ச நபருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த நாளுடைய நீங்க தூங்கி எந்திக்கும் போதும், அதுக்கப்புறமா படுக்கையில போகும் போதும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படிங்கறதுதான். ஒன்பதாவது, லிவ் த மொமெண்ட், அந்த நிமிஷத்துல அந்த டைம்ல நீங்க வந்து வாழுங்க, வேற எதையுமே வந்து திங்க் பண்ணாதுங்க. ஏன்னா ரொம்ப சூப்பர் அந்த புக்ல வந்து சொல்லியிருக்கோம், பாஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து முடிஞ்சு போனது, பிரசன்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடியது, இதுதான் நம்ம கையில இருக்கு, ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தான் தெரியும். சோ அதனாலதான் இந்த மொமெண்ட்டை நீங்க வந்து வாழுங்க அப்படிங்கிறது. பத்தாவது, ஃபைண்ட் யுவர் இக்கிகை. அதாவது இக்கிகை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு பேஷன், அது எதுவா வேணாலும் இருக்கலாம்,
அது புக் ரீடிங்கா இருக்கலாம், இல்லனா ஒரு டிராயிங் பண்றதா இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், இல்லனா வந்து ஒரு விவசாயம் பண்றதா இருக்கலாம், சைக்கிளிங் போறதா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அந்த பேஷனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இருக்கு, ஆனா உங்களுடைய பேஷன் வந்து இப்ப சைக்கிளிங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபை விட்டுட்டு நீங்க வந்து சைக்கிளிங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பினான்சியலான நீங்க வந்து அஃபெக்ட் ஆவீங்க. சோ அப்படி இல்லாம எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு ஒரு சைக்கிளிங்ல ஒரு லாங் டிரைவ் போங்க அப்படிங்கிறப்ப யூ வில் ஃபீல் ரீஎனர்ஜைஸ்ட், உங்களுடைய சோலே வந்து ரொம்ப புதுசான மாதிரி இருக்கும். சோ இப்படியான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஷன் ஒரு இக்கிகாயை நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிம்மதினு சொல்ல முடியாது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப சூப்பரான ஒரு 10 rule. சோ இந்த 10 rule அட்லீஸ்ட் ஒரு 3 rule நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது நான் வந்து ஒரு பிராக்டிக்கலாவே உணர்ந்தது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இந்த புக்ல வந்து அந்த நம்மளுடைய ஹோல் லைஃப்மே ஒரு பர்பஸ்ஃபுல்லா நாம எப்படி வாழலாம், சும்மா ஏனதானோ அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம எப்படி வந்து அந்த லிவிங் வித் தி பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வரைமுறைகள் இந்த புக்ல இருக்கு. இதுல ரொம்ப சூப்பரானதுதான் இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல அவைலபிளா இருக்கிறது தான். சோ கண்டிப்பா நீங்க வந்து வாசித்து பாருங்க. இது வந்து மத்த அந்த செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இல்லாம ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புக்கா இருந்துச்சு. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு ஃபேவரைட்டான புக் பத்தின தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க.